குறிக்கோளாக கொண்ட தமிழ் குடும்பத்தின் முன்னவர் பொது தொண்டில் வாழும் பெரும் பகுதியை கழித்த அன்பாளர் பெருமகனார் இனமான பேராசிரியரின் நூற்றாண்டு வளைவு திறன் குறிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் ஒரு பொன்னாள். டிபிஎல் பள்ளி கல்வித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என பெயர் சூட்டியும் இத்தகைய பெருமைமிகு நிகழ்விற்கான பெயர் பலகையினை திறந்து மறைந்த முன்னாள் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகனுடைய நூற்றாண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்திற்கு அவருடைய பெயரானது சூட்டப்படுகிறது. நினைவு வளைவை திறந்து வைத்து முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அதனை திறந்து வைத்த அந்த காட்சிகளை திரையினில் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதா இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். மறைந்த திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகனின் 100வது பிறந்த நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் 43 ஆண்டுகாலம் திமுகவின் நீண்டகால பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு அமைச்சரவையில் சிறந்த அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக 2 முறை தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அந்த வகையில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் செயல்பட்டு வரும் டிஜிபி வளாகத்தில் அன்பழகனின் சிலை நிறுவப்படும். அது மட்டுமன்றி அன்பழகன் பெயரில் 100ஆண்டு வளைவு அமைக்கப்படும் என்றும் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என இது பெயர் சூட்டப்படும் எனவும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பேராசிரியர் க. அன்பழகனின் 100ஆண்டு நினைவு வளைவை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் சிலை நிறுவப்படக்கூடிய இடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கும் மலர்த்துவை மரியாதை செலுத்துகிறார். விரைவில் இந்த வளாகத்தில் பேராசிரியர் திருவுருவ சிலையும் நிறுவப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர்கள் ஏவா வேலு, துரைமுருகன், கயல்வெளி செல்வராஜ், ராஜகண்ணப்பன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். ஏற்கனவே இவர் தமிழக வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றிய பேராசிரியரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 7500 கோடியில் பேராசிரியர் அன்பழகரின் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருந்தது. பேராசிரியரின் பெயரை தாங்கிய இந்த வளாகம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு என்றென்றும் மாபெரும் கல்வி சொத்து. நம் இனமான பேராசிரியர் பெருந்தகையின் திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, தமிழ் மொழியின் வளம், தமிழர் வரலாற்று பெருமை என அனைத்தையும் உள்ளடக்கிய பேராசிரியர் பெருந்தகையின் பெயரினை பள்ளிக்கல்வித்துறையின் டிபிஐ வளாகத்திற்கு சூட்டி மகிழ்ந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நம் இனமான பேராசிரியர் பெருந்தகையின் திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். டிபிஐ வளாகத்தில் 100ஆண்டு வளைவை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். நிச்சயமாக மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் 100ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையின் தலைமை அலுவலகமான டிபிஏ என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி கல்வித்துறை வளாகத்திற்கு அன்பழகனார் வளாகம் என பெயர் சூட்டி அங்கு 100ஆண்டு வளைவை தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றார். பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். பல கல்வித்துறையில் பல முக்கியமான ஒரு முடிவுகளை முன்னெடுத்ததில் முக்கிய பங்கு அவருக்கு உண்டு. எனவே அங்கு கல்வி
தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் அவருக்கு மிக சரியாக அந்த சிலை அமைக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், தற்பொழுது இந்த நூற்றாண்டு வளைவு என்பது மிக சரியாக வைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு ஆதரவுகளும் கொடுக்கப்படும் நிலையில் தற்பொழுது கடந்த ஓராண்டாக 100 பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன. அதன் இறுதியாக நேற்றும் கூட இந்த 100வது கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து இன்றைய தினம் சென்னை பள்ளி கல்வித்துடைய தலைமை அலுவலகமான டிபிஐ அலுவலகத்தில் பேராசிரியர் அன்பழகனார் அவருடைய 100வது நினைவு நாளை தெரிவிக்கும் விதமாக அங்கு 100வது நினைவு வளைவை முதலமைச்சர் தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். அதே போல அந்த வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகனார் வளாகம் என்றும் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதத்தில் அந்த வளாகத்தில் பேராசிரியருடைய சிலையும் நிறுவப்படும் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் தெரிவித்திருந்தால் தற்பொழுது முதல் நடவடிக்கையாக இந்த 100வது அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 100வது நினைவு வளைவை முதலமைச்சர் தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.